Okay, match number two. Bala CC versus TNCC. The TNCC is first over Surya. பெருங்குடி பிளேயர்ஸ், பெரும்பாலான பிளேயர்ஸ் வந்து இந்த டீமில் இருக்காங்க. அவங்க தான் டிஎன்சிசி, பாலா சிசி தனது கணக்கை துவங்கி இருக்கிறாங்க. மொத பால், எந்த பால், நியூ பால், நியூ பால், ஃபயர் பால், அப்படி எப்படி இருந்தாலுமே வந்து அட்டாக். அதுதான் வந்து சுரேஷோட ஃபார்முலா. மொத பாலே அட்டாக்கோட தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு சுரேஷ். ஆன் ஸ்ட்ரைக்கில் ஆடும்போது எனக்கு வந்து சேவாகே நின்று இருக்க மாதிரி இருக்கும். பிகாஸ் எல்லா பாலும் பவுண்டரி எதிர்பார்க்கலாம் அந்தமாதிரி பிளேயர்கிட்ட இருந்து. ஷாட், நல்ல ஒரு சவுண்ட், இட்ஸ் எ குட் சான்ஸ், இட்ஸ் எ பிக் சான்ஸ். நல்ல விக்கெட் எடுத்திருந்தாங்க அப்படின்னா கையில் க்ளவ் இருந்துருக்கணும். க்ளூ, க்ளவ் இல்லை ஆக்சுவலி. பாண்டி நீங்களா? தூணிலும் இருப்பாண்டி, துரும்பிலும் இருப்பாண்டி, மிட் ஆஃபில் இருந்தாண்டி, கேட்சை விட்டாண்டி. என் நண்பர், நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணோம் எஸ்டிஎஃப்சியில். அவன் தனியாக பிரிஞ்சு போயிட்டான், நானும் தனியாக பிரிஞ்சு போயிட்டேன். சம்பளம் கம்மியாக கொடுக்குறாங்க, என்ன பண்ணுறது. அருண், அந்த கால் நேராகவே நிற்காது, அருமையாக வந்து சஃபல் ஆகிட்டே இருக்கும், ரன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ரீசெண்ட் டேஸில் நல்லா விளையாடிட்டுருக்காரு லெஃப்ட் ஹேண்டர். ஸோ இந்த காம்பினேஷன் வந்து பாலாக்கு நிறைய நல்ல நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்கோர்ஸ் பண்ணியிருக்காங்க. பாலா சிசியில் ஒரு முக்கியமான ஒரு பிளேயர், பட் இன்னைக்கு வந்து ரெஸ்டில் இருக்கிறாரு ஸ்லோ கார்த்திக். பசங்களோட பிஸியாக இருக்காப்புல. Nicely played. I think shoes la edho problem nanikiren, valikine podu grip illada shoe nanikiren. Yes, due factors irukku kadaiyamana adu vanda modha match e pesindha valuvenu irukum velaiyadu konjam kashtam da. Instant ah vandu field setup change aagiradhu. Nicely bowled and quick single. So first match அதுலேருந்து எல்லாருக்குமே தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னா, 8 ஓவருக்கு 50 ரன் அதுவே கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. 50-60 அப்படின்றது தான் இங்கே பிளே ஆகிற நம்பர். 40 ரன்லேருந்து 60 ரனுக்குள்ளே வந்து பிளே ஆகிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. So first over end with 6 runs, no loss. 6 run, no loss. ஆஹா, நல்லா எனர்ஜியோடு செயல்படுறாங்க இந்த டீம், நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. மொதல் ஓவரில் 6 ரன். ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, அந்த பாலை லைட்டாக கொளுத்திருக்கலாம், ஆனால் புதுசாகவே கொடுத்துருக்காங்க. பவுலர்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும், மனசு நிம்மதியாக இருக்கும். அந்த பவுலர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். ஓவர் நம்பர் 2, மனோஜ். இந்த பேர் எல்லாருக்குமே நல்லா தெரியும், நல்ல ஒரு யங் டேலண்டட், நல்ல ஒரு சைட் ஆம் ஆக்ஷன், நல்லா குயிக்காக இருக்கும், சேலஞ்சிங்காக இருக்கும் பேட்டிங் பண்ணுறதுக்கு. இதுமாதிரி விக்கெட்டில் விக்கெட் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சான்னு தெரியல. பால் ரெண்டு மூணு பால் போட்டால் தெரிஞ்சிடும். இதில் மொதல் மேட்ச் நல்லா இருந்தது. ஒரு ஸ்வீப், ஒரு சிங்கிள். பாலாசிஸில் நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் ரெஸ்ட்டில் இருக்காங்க.
விஸ்வா ரெஸ்ட்டில் தான் இருக்காரு. இஸ் இன்ஜுரி, காட் இன்ஜுரி. ஐடி பீப்புள் எப்பயுமே நைட்லேயும் பிஸியாக தான் இருப்பாங்க. இன்றைக்கி ஃப்ரைடே அப்படினால ஐடி பீப்புள்ஸ் எல்லோரும் கலர் கலராக ட்ரெஸ்ஸை போட்டு இன்றைக்கி டே சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க நாளைக்கு சாட்டர்டே சண்டே என்ஜாய் பண்ணுறதுக்கு. பட் க்ரௌட், பிக் க்ரௌட், ஆஹா, எல்லாரும் அப்படியே அழகாக, சாரி, அழகாக உக்காஞ்சி மேட்சை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த இடத்துல ஒரு லைட்ஸு வெளிச்சம், அந்த வெளிச்சத்துக்கு நடுவில் வந்து பிளேயர்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த க்ரௌட்ஸ் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி குரோம்பெட்டில் ஒரு சூப்பரான லைட்ஸ் மேட்ச் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 60 டீம் கிட்ட விளையாடினாங்க. ஸோ பிக் ஸ்விங், ஸோ பாலு, விண்டு, என்ன லென்த்து, அதெல்லாம் வந்து சில பிளேயர்ஸ்க்கெலாம் கிடையவே கிடையாது. சுத்து அது மட்டும்தான் ஃபார்முலா. பட்டா பாகியம், பல்லனா லேகியம், அந்தமாரி ஒரு ஃபார்முலா எல்லா சுச்சுவேஷன்லேயும். அது மெனி டைம்ஸ் கை கொடுக்கும், சம்டைம்ஸ் காலவாரி விடும், பட் இருந்தாலும் அதை ட்ரை பண்ணி தான் ஆகணும், அதுதான் மந்த்ரா. ஸ்ட்ரைக்கில் அருண், லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஷன் கொடுக்கும் கேப்டன்ஸ்க்கு, ஃபீல்ட் செட்டப்புக்கு. ஸ்விங் அண்ட் மிஸ், நைட்லி பவுல்ஸ், இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும் பிகாஸ் மனோஜ் ஒரு டேலண்டடான பவுலர், ஆன் ஸ்ட்ரைக்கில் அருண், ஆன் ஸ்ட்ரைக்கில் சுரேஷ். இந்த காம்பினேஷன் வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷன், ட்ரையாங்கிள் காம்பினேஷன். யார் யாரை ஃபேஸ் பண்ணாலுமே அது நல்லாயிருக்கும். மெயின் இன் க்ரீன் பார்க்குறதுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரியும், டீம் பாலா பார்க்குறதுக்கு இந்தியா மாதிரியும் சொல்ல மாட்டேன். இங்கிலாந்து ஒரு முறை இப்படி தான் ஜெர்சி வச்சுருந்தாங்க, இங்கிலாந்து வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி இருக்காங்க ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு. ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா ரொம்ப நல்ல டீம், என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. 2024 கோப்பையை நம்ம கையில் கொடுத்துட்டு போனாங்க. கனெக்ஷன்ஸ், குட் கனெக்ஷன், யாரும் இல்லாத இடத்துல முதல் மேக்ஸிமம் அருணோட பேட்டில் இருந்து ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் டீம் பாலாவுக்கு வேகம் கை கொடுத்துருக்குது. வந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் அருணோட பேட்டில் இருந்து, நியூ பால் அப்படின்றதா விஷயம் கிடையாது, டைம் பண்ணால் மேக்ஸிமம் கிடைக்கும் அப்படின்றதுக்கு சூப்பர் ஹிட். இது ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் பிகாஸ் ஷார்ட் பவுண்ட்ரிஸ் அதை டார்கெட் பண்ணார் அருண். இதெல்லாம் ஃபேவரட் ரீஜன் லெக் சைடில், இதெல்லாம் ஸ்ப்ரிங்காக வளையும் உடம்பு, எங்கேஜ் சூப்பர் சப்போர்ட் பண்ணுது. அகைன் ஒன் மோர் ஹிட், இது பவுண்டரிக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். சூப்பர் எஃபோர்ட் அங்கே, ஆனாலும் வந்து ஒரு பவுண்டரி சிக்னல் கிடைச்சிருக்கு. எக்ஸலண்ட் எஃபோர்ட் அண்ட் அதை தாண்டி ஒரு பவுண்டரி, 2 balls 10 runs. இந்த மாதிரி வந்து சூரியகுமார் யாதவ் அவர் தான் வந்து கீழே உழுந்து புரண்டாவது விளையாடிட்டு இருக்காரு இந்தியாவுக்காக இப்போ ரீசன்ட் டேஸில். அதே மாதிரி அருண் அருமையான ஒரு ஷாட் விளையாடிருக்காரு. ஃபீல்டர்ஸ் இன்னும் சேஞ்ச் ஆகலை, அந்த ரீசனுக்கு மாற்றலை கேப்டன், இப்போ இறக்குறாங்க. So 2 balls 10 runs. So nicely played, super connection, one more boundary, unstoppable. So in the combination பத்தி சொல்லிருந்தா, ஏனா ரெண்டு பேருமே ரொம்ப குயிக்கா விளையாடுவாங்க, ரெண்டு பேருமே டாலண்டட், சோ அதனால அட்டாக் இருக்கும். சோ இந்த ஓவர்ல ஒரு ஷோ இருக்கும்னு சொல்லிருந்தோம், கரெக்டா அதே போல விளையாடி இருக்காங்க. பேட் தான் பேசிருக்கு, லாஸ்ட் 3 balls 14 runs. அண்ட் இந்த ஓவர்ல மொத்தம் 16 plus 6 22 runs பார்ட்னர்ஷிப். இது ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் நியூ பாலில், ஃபர்ஸ்ட் 2 overs பவர் பிளேயில், 22 நோல் ஆஃப் எண்ட் ஆஃப் பவர் பிளே. அகைன் சூர்யா மொத ஓவரில் 6 runs போலிங் போட்டிருந்தாரு, 22 runs அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 தடவை சொன்னாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்கோர் என்ன அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என் பக்கத்துலேயே இருக்கிறாங்க, அவங்களுக்காக இந்த ஸ்கோர் அப்டேட், 22 no loss. நல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப், 12-22. அ குட் ஷாட், வெரி குட் ஷாட், 1 bounce அண்ட் பாலு மண்ணில் ட்ராவல் ஆகிறது இல்லை. கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் Beast.
சவுத் ஆஃப்ரிக்காவில் பிறந்து சென்னையில் வளர்ந்து இந்தமாரி ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறாரு சுரேஷ். Again, straight down the ground, the long off le, marubadi or a couple, a couple of friends. முயற்சி பண்ணி பார்த்துட்டே இருக்காரு, முட்டு முட்டு முட்டிகிட்டு இருக்காரு ஆன் சைடில், அதுவும் ஸ்ட்ரைட்டில் பர்டிகுலராக. ஆனால் கப்பல் கப்பலாக கிடைக்குது, அதுவே ஓகே தான். பிகாஸ் ரன்ஸ் ஆல்ரெடி நல்லா விளையாடிட்டாங்க, 6 ரன் ஒரு ஓவருக்கு அப்படின்றது தான் இங்கே போயிட்டுருக்க ரன் ரேட். ஸோ மோர் தேன் 600 அப்படின்றது செகண்ட் ஹாஃபில் பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ குட் நம்பர்ஸ் ஆல்ரெடி ஃபார் டீம் பாலா. Again, it's a good shot, but fielder அருமையான ஒரு கேட்சை பிடிச்சிருந்தா, விட்டதுனால மறுபடியும் ஒரு டபுள். ஸோ நல்ல சான்ஸ் கிடைக்குது, அதை கீழே போடுறாங்க, முட்டை அதை கையில் எடுத்து அந்த தட்டில் போட்டு சமைச்சு சாப்பிடணும், கீழே மண்ணில் விழுந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. Big swing. So no ranch. So எந்த பக்கம் காத்து அடிக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காகவே கிட்டத்தட்ட ஒரு 100 கோடிகள் நடப்பட்டிருக்கிறது. எந்த பக்கம் வளைஞ்சு குடிக்குதோ. So nicely bowled. So attacking delivery. Run out கான சான்ஸ், கையில் எடுத்து த்ரோ அடிச்சிருந்தா விக்கெட்டுக்கான வாய்ப்பாக இருந்திருக்கும். So big miss. அடுத்த மேட்ச்க்கான டாஸ் போடுறதுக்கு கேப்டன் சிங், கேசிசி வெர்சஸ் பிசிசி. ஸோ டீம்மேட்ஸ் கொஞ்சம் ரெடியாக இருங்க, அண்ட் உங்களுக்கான பிளேயர் லிஸ்ட்டு எழுதி கொடுத்துருங்க, ஃபார்ம் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட் ஹாஃப்குள்ளே எழுதி முடிச்சிட்டிங்கன்னா டாஸ் போட்டிங்கன்னா அப்படியே ரெடியாக இருக்கலாம், எந்த ஒரு ப்ரெஷர்ஸ் இருக்காது, அடுத்தடுத்த மேட்ச் கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு போயிடலாம். The connection, it's a good connection and straight to the hands. The team, TNCC க்கு முதல் விக்கெட். அழகாக செலிப்ரேட் பண்ணுறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க இந்த ஒரு விக்கெட் போனதுக்கு. அண்ட் ஒரு விக்கெட் போனதுக்கப்புறம் இன்னொரு பிளேயர் உள்ளே அனுப்பியிருக்காங்க, அருண் ரீனா, ரைட் ஹேண்டர் டீம் பாலா சிசிக்காக. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ரைக் அருண், ஏன்னா குயிக் ரன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. 6-2 பவுண்டரி அப்படின்னு சொல்லிட்டு குயிக் ரன்ஸ் வந்திருக்கு போர்டில். ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ் கம்ப்ளீட்டட், 29 லாஸ் ஆஃப் 1. So over number 4. So it's a coconut ball. The mother ball e vandu length miss panirukanga, is bouncer ah vandirukku, first ball single. The first ball switch it, Arun Reena. The second run, ஓடு அப்படின்னு சொல்லிட்டு மைண்டு சொல்லோ இல்லையோ வெளியில் இருக்கிற டீம்மேட் சொல்லுவாங்க, ஓடு 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 அப்படின்னு சொல்லிட்டு. குட் ரன்னிங், கப்பல் ஆஃப் ரன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீனா ஓட
ஸ்ட்ரெயிட் கேமரா பக்கத்தில் உட்காந்துருக்கீங்களே டீம்மேட்ஸ். சுரேஷ் ப்ரோ நகர்ந்து உட்காந்துங்க, அது கொஞ்சம் ஷேக் ஆச்சுன்னா வந்து லைவில் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது. கொஞ்சம் நகர்ந்து உட்காந்துங்க அந்த இந்த கேப்பு. இட்ஸ் அ குட் ஷாட் ஃப்ரம் ரீனா. தி கேப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். எஸ் இட்ஸ் அ பவுண்ட்ரி. ஸோ ரீனா ஒரு 360 பிளேயர். ஸோ காற்று எந்த பக்கம் அப்படின்னாலுமே ரீனாவை ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே கொடுத்துருக்குது. காரணம் என்னென்னா இந்த விளையாடின ஒரு 20-25 இயர்ஸாக வந்து ஒரு மிஸ்டர் 360. ஸோ எல்லா சுச்சுவேஷன்லேயும் ஸோ இந்த பேட்டரை ட்ரை பண்ணலாம். ஸோ டிரைவ் விளையாடுவாங்க. ஸோ புல் ஷாட், ஸ்விட்ச் ஹிட்ஸ், ஸ்ட்ரைட் டிரைவ், ஆன் சைடில் சிக்ஸ் அடிக்கணும், ஆஃப் சைடில் சிக்ஸ் அடிக்கணும், எந்த பக்கம் ரன்ஸ் விளையாடணும் அப்படின்னாலுமே ரீனாவை ட்ரை பண்ணலாம். Oh, connections, a new ball flying away, Maxi, a super hit and maximum, the practice, make the man perfect, it's a many day practice, a one day show, ஒரு பேட் டே மெனி குட் டேஸ் கொண்டு வரும். ஸோ இதே பிச் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ அண்ட் இதே பிச்சில் ஒரு சூப்பர் பர்ஃபார்மர். Again, one more connection and one more maximum. Again, Arun Reena. Again, Arun Ice Cream. Team Bala CCK. Two ball, two maximums. Last three balls, 16 runs. Last four balls, 18 runs. So Arun Reena on fire. I'm going to tell you, because the new ball is hitting in the first match. La kashtapattu irukanga, but Reena is easy to do. Because 50 runs. அதுவே ஒரு பெரிய டார்கெட்டாக இருந்தது. பட் நவ் டீமோட ஸ்கோர் எங்கேயோ ஜம்ப் அடிச்சிருக்கு. நைஸ்லி போல்ட், ஃபைனலி இஸ் அ குட் டெலிவரி. சோ 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட்டட், எண்ட் ஆஃப் 4, டீம் ஸ்கோர் 49, loss of 1, 49 run, 1 wicket. Then Reena or a show, Supra dominate panir kanga, the 4th over le. So more than, a 10 run rate le poyit irukku, a team bala agu. So 22, 29, is 20, 49 runs. So 12 plus run rate le poyit irukku, team bala agu. Pona match le is a target. 8 ஓவர்ஸ் டார்கெட், பட் 4 ஓவர்ஸில் டீம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பாலா 4 ஓவரில் 49. டிஎன்சிசிக்கு தண்ணி கொண்டு போய் கொடுங்க. டக் அவுட்டில் டிஎன்சிசிக்கு தண்ணி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணி கொண்டு போய் கொடுங்க. 4 ஓவர் முடியும் போது தண்ணி கொண்டு போய் கொடுங்க.
ஸோ டீம் 50 ஒரு குயிக் 50 பாலா 25 பால்ல 50 ரன் ரீச் பண்றாங்க. இன்னும் நல்லா கூட கை தட்டலாம். 25 பால்ல 50, அது நியூ பால்ல ஃபயர் பால் ஃபீலிங் கொடுத்துருக்குறாங்க பேட்டர்ஸ். அருண் அண்ட் அருண் ரீனா ரெண்டு அருணும் சேர்ந்து லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்காங்க டிஎன்சிசியை. ஆஹா, குட் ஷாட், வெரி குட் ஷாட், இட்ஸ் எ குட் சான்ஸ் ஃபார் ரன் அவுட். ரொம்ப குயிக்காக இருந்திருக்கு. ஸோ கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரெயிட்டு போகுது போல. நான் முட்டுறேன் முட்டுன்னு முட்டிகிட்டு இருக்காப்ல எதிர்காலத்தில் காத்தாடி விட்டுட்டு இருக்கிறது சுரேஷ். கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் the connection, very good connection, but straight to the hands in the mura ulle and wicket. The next batsman please, next batsman. The new batter at the crease, Bahala. The Baha, after a long time, at number 4. The flag, first ball, off the mark, straight away. So, ரெண்டு பேருமே வந்து கிளாசியான players. நிறைய ரன்ஸ் விளையாடின players, டென்னிஸ் பால் கிரிக்கெட்டில். So, experience ஆன players, two experience. The players, Bala, join with Arun. So switch it, can a try. In a battle, nalla padruga, nalla confident ah switch it poranga. But single. The team, idholo 50 run ku mela laadi irukanga. Bowling side la irundhu. The wickets, or quick wickets eduthaanga appadina, the game ah control la kondu vara mudiyum. 60-70 runs ku la contain pannaanga appadina, the second half la or try, or hope podalam. So need to take the wickets or breakthroughs venum, because the batter strong ah position la irukanga. The quick wickets adha vandu game kula kondu varum. Single to end the over, 5 overs completed. It's a good over from Mano. 55, 6 from 8 including on wicket. 55 end of 5. Then last 3 overs la the wickets adu edukanum, eduthu match ah pudikanum. The second half la bat pannom abindra or periya responsibility TNCC ku. But Bala already avangalukku thevayana or score velaiyadi irukanga. 3 bonus overs irukku, 55 run tough indha atla situation la. 3 over kaiyila irukku abindra modhu, so nalla position la irukanga dhaan sollum. So new bowler into the attack, over number 6, David. Switch it. So nicely bowled. So welcome ball to the Lamaya team, TNCC. So team super support பண்ணிட்டு இருக்காங்க. So switch it. Gap of find out பண்றாங்க. The boundary kind of chances. Team பாலாவுக்கு ஒரு boundary பாகாவோட பேட்ல இருந்து. So super timed. Gap of find out பண்றாங்க. அதுல கில்லாடி gap of find out பண்றதுல கில்லாடி. So Mr. power play, but in the match la power play la ulla varala irundhala mid la endha or situation la adapt panni vilayada koodiya or player. So boundary the baga oda battle irukku. Nicely bowled and well played too. So smart walk. ரெண்டு சைட்லேருந்துமே வந்திருக்கு. பவுலர் கிட்டே இருந்தும் சரி, பேட்டர் கையில் இருந்தோம்.
சூப்பர் கிரிக்கெட் விளையாடி இருக்காங்க இந்த பால்ல. ஒரு புல் ஷாட் ஸ்விட்ச் ஹிட்ல குட் த்ரோ அண்ட் குட் கால் டு போடிண்டா. ரன் அவுட்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஒரு கரெக்டான ஒரு கால். அது மிஸ் ஃபீல்ட், டபுளுக்கான சான்ஸ். எஸ்என் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அண்ட் கப்பல். ஸோ ஆல்ரெடி 8 ரன்ஸ் இந்த ஓவரில். ஸோ டீமுக்கு தேவை 6-7 ரன். ஸோ விண்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இதுக்கப்புறம் தான் தெரியும். மேஜராக வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. Nicely played. A single to end the over. 9 from it. So end of 6. 64 runs on the board. So end of 6. 64. Loss of 2. Oh, number 7. The connection, the mala poi irukku, catch kana oru vaipu irukku. Yes, taken. The team TNCC climb the third one. The important wickets. The ball நல்லாவே ரைஸ் ஆச்சு. இஸ் கனெக்ஷன்ஸ் இருந்தது பட் மேலே தான் போயிருக்கு. அருண் ரீனாவோட விக்கெட். அடுத்த பேட்டராக புலி கார்த்திக். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் புலி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மினிமோர் ஆப்பிள் இருந்தாசிலே. அதே போல் இன்னைக்கு ரகு அவர்களுக்கும் வந்து பர்த்டே. அவருக்கும் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வேறு யாருக்காவது பிறந்தநாள் அப்படின்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிறந்தநாள் ஆட்டம் ஒன்று இருக்கிறதா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா நிறைய கேமில் ஒரு புலி ஆட்டம் ஆடி தான் அந்த புலின்ற பேரை வாங்கியிருக்காரு. இந்த நாள் எப்படி இருக்கும் புலிக்கு? ஸோ மொதல் பால் இஸ் பீட் அண்ட் நல்ல ஒரு பால் இந்த ஓவரில். ஸோ லெஃப்ட் ஹேமர் ஒரு விக்கெட்டும் கிளைம் பண்ணி கொடுத்துருக்காரு டீமுக்கு. அதுவும் மிடில் ஸ்டெம்ஸ். இட்ஸ் எ குட் பால். இட்ஸ் எ பவுலரோட நேம் ஹரிக். ஸோ விக்கெட் எடுத்திருக்காங்க. அதுவும் புலியோட விக்கெட். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விக்கெட். ஸோ பர்த்டே பாய் விக்கெட். அட் நியூ மேன். அடுத்த பேன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான். இவருக்கு அந்த பெயர் எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. ஆனால்
அம்பையரோட சிக்னல் இஸ் ஒயிட் சிக்னல். ஸோ நியூ பேட்டர் அட் த கிரீஸ் ஜப்பான். இன்னொரு நல்ல ஒரு பேட்டர் டீம் பாலாசிசிக்காக. இன்னும் இளமை மாறாமல் இன்னும் துடிப்போடு விளையாடி கொண்டிருக்கும் ஜப்பான். ஓ ஜப்பான் ஃபேவரட் சஃபுல் அண்ட் இட்ஸ் அ மேக்ஸி சூப்பர் ஷாட். இந்த பவுலர் வந்து இதுவரையிலும் லென்த்தை மிஸ் பண்ணல, நல்லா விழுந்துடுது. போன பால் ஒரு வைடு டவுன் டு லெக்கில், இந்த பால் வந்து சூப்பராக விழுந்துருச்சு பேட்டருக்கு. ஸோ மேக்ஸிமம் அடிக்கிறதுக்கான பாலாகவே மாறி இருக்கு சஃபுல். அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவார் ஜப்பான் த பவுலர்ஸை. இந்த கன்ஃபியூஷன் இந்த பவுலருக்கு இருந்திருக்கு. இந்த பால் ஒரு மேக்ஸிமமாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஃபோர்த் ஸ்டெம்பில் விழுந்திருக்கு போன பால். அகைன் சஃபுல் அண்ட் இந்த முறை வந்து நேராக கையில் போகிற மாதிரி தெரியுது. ஈஸி இந்த ஓவரில் மட்டும் மூணாவது விக்கெட் ஹரி கிளைம் பண்ணுறது. இது த்ரீ இம்பார்ட்டன்ட் விக்கெட். அதுவும் தூக்கி போட்டு இருந்தால் அடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லோயர், அதில் வந்து ஒரு விக்கெட் ஆகிறாங்க. பட் இருந்தாலும் ஒரு ஹேண்டியான ஒரு மேக்ஸிமம் கிடச்சிது இந்த ஓவரில். அடுத்த பேட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசையில் வெளிச்சம் தரும் பௌர்ணமி நிலா அஜய் அழகன் ஃப்ரம் பல்லாவரம். ஊரில் வந்து வெளிச்சம் இல்லை அப்படின்னா அதே தான் கூப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு வெளிச்சமான ஒரு முகம். A good shot. Sound was good, but fielder in the deep. Again, or a wicket. Team TNCC, wicket mari poidu kondirikkirargal. The kadasi 7 ball and 4 wicket. Bala on his way. And adutha batter. Avar peyar Mandai. Paarpadhukku slow oda anna mari irukkaru. பேர் வந்து மண்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரோட இயர் பெயர் என்னவோ அது வந்து கொஞ்சம் சொல்லுமாறு அன்பு கிடைக்கும். இதோட ஸ்கோர் வந்து 72. சோ வந்த உள்ள வந்த உடனே வந்து நைட்லி பவுல். கடைசியாக வந்து ஒரு 8 பால் சூப்பராக பவுலிங் போட்டிருக்காங்க டிஎன்சிசி. பட் 72 ரன்ஸ் பெரிய நம்பர்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லா பேட்டர்ஸுமே வந்து சான்சஸ் கிடச்சிருக்கு உள்ள டீம் பாலாசிசிக்கு. விக்கெட்டும் ஆயிருக்கிறாங்க, விக்கெட்டும் எடுத்துருக்குறாங்க. ஒரு கண்ட்ரோலில் வந்திருக்கு. ஸ்கோர் 80 ப்ளஸ் ஜம்ப் ஆகிருக்கணும், பட் கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்காங்க. கடைசி 4 பால். Nicely played. Last 3 balls on track le Aragan. Aragan Ajay. So gone up and again one more wicket. So one more wicket. Wicket மழையாக பொழிந்து கொண்டிருக்கிறார்கள் டீம் TNCC. கடைசி 9 பால்ல மொத்தம் 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. அசோக் நியூ மேன் வந்த மொத வாலே ஸ்விட்ச் இட் அண்ட் 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் பவுண்டரிக்கான சான்ஸ் இல்லை. கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்
ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பால், அடுத்த மேட்ச்க்கான டாஸ் போடுறதுக்கு டீம் கேப்டன், பிசிசி கேப்டன் அண்ட் கேசிசி கேப்டன் எங்கள் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். So nicely bowled, it's a quicker one. A single to end the first innings. Team Bala, or periya total, or massive one or total on the board la add panirukanga. Indha over romba nalla over. 4 run ku bowling potturukanga. Last 2 overs la control panirukanga game. So 12 run ku kidatta 5 ku mela wicket eduthirukranga. So nalla or comeback, because last 12 balls la or 20 25 vilayadi irundanga appadina innum konja perusa irundhukom target. பட் இருந்தாலும் பேட்டிங் சைடு இது வந்து ஒரு நல்ல டார்கெட்னா சொல்லுவேன். பவுலிங் 77 ரன்னுக்கு டார்கெட்டாக செட் பண்ணியிருக்காங்க, விச் மீன்ஸ் ஒரு ஓவருக்கு 10 ரன் விளையாடணும் டீம் டிஎன்சிசி. பவுலர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், அதே போல் பேட்டர்ஸ் ரன்ஸை வந்து நிறையா விளையாடினாங்க அப்படின்னா இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 77 ரன் 48 பாலில். அடுத்த மேட்ச்க்கான டாஸ் போகிறதுக்கு டீம் கேப்டன், கேசிசி கேப்டன் அண்ட் பிசிசி கேப்டன் சப்போர்ட் பண்ணுங்கள், சீக்கிரமாக வந்துருக்கேன். கேப்டன்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. ஓகே வந்துட்டு இருக்காங்க, கேசிசி கேப்டன் தான் ஆச்சு, பிசிசி கேப்டன் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருங்க. பேட்ஸ்மேன், டிஎன்சிசி பேட்ஸ்மேன் உள்ள வந்துருங்களேன். பேட்ஸ்மேன் டிஎன்சிசில இருந்து சீக்கிரமா உள்ள வாங்க. கமெண்டேட்டருக்கு தண்ணி அரேஞ்ச் பண்ணுங்க, எல்லாருக்கும் அரேஞ்ச் பண்ணுங்க.
அடுத்த மேட்ச்க்கான டாஸ், கேசிசி வெர்சஸ் பிசிசிக்கான டாஸை போட்டு துவங்கி வைக்க ஏகே பிரதர்ஸ் அவங்களை வந்து வெல்கம் பண்ணுறோம். டீம் காந்திசுரன் சார்பாக, காந்திசுரன் மெமோரியல் ட்ராஃபி 2024 சார்பாக ஏகே பிரதர்ஸ் வெல்கம் பண்ணுறோம். நேரத்தில் டிஎன்சிசியோட ஓப்பனிங் பேட்டர்ஸ் சீக்கிரமாக வந்துருங்க. ஆர்கனைஸ் சைட்லேருந்து கொஞ்சம் வாட்டர் மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். மொத ஓவர் ஸ்டார்ட் பண்ணுறது சுரேஷ். ஃபஸ்ட்டு இன்னிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணதும் சுரேஷ் தான், செகண்ட் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறதும் சுரேஷ் தான். பூபதி அண்ட் ஹரி இந்த காம்பினேஷன் தான் உள்ள வந்திருக்காங்க இந்த டீம் டிஎன்சிசிக்காக. டைமிங்கில் ரொம்ப குயிக்காக இருந்திருக்கு. அடுத்த மேட்ச்க்கான டாஸ், டீம் பிசிசி வெர்சஸ் கேசிசிக்கான டாஸ், இந்த டாஸை போட்டு துவங்கி வைத்த ஏகே பிரதர்ஸ்க்கு நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். டீம் கேசிசி டாஸ் பண்ணியிருக்காங்க, சூஸ் டு போல் ஃபர்ஸ்ட். மேட்ச் 3க்கான அப்டேட், கேசிசி வெர்சஸ் பிசிசி, டீம் கேசிசி ஒன் த டாஸ் அண்ட் எலக்ட் டு போல் ஃபர்ஸ்ட். லைவில் பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேக்ஸிமம் இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்ப்பாங்க. ரொம்ப குயிக்கராக இருந்திருக்கு, சூப்பராக டெலிவரி ஆகிட்டுருக்கு சுரேஷ். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃபில் பேட் பண்ணும் போதே பிக்கு விக்கெட் எப்படின்றது சில ப்ரெடிக்ஷன்ஸ் எடுத்துருக்காரு நினைக்கிறேன். நல்ல லென்த்தில் பவுலிங் போட்டுட்ருக்காரு, சூப்பர் கேரி ஆகிட்டுருக்கு கீப்பருக்கு. ஸோ ஒரு கனெக்ஷன், இட்ஸ் அ ஹியூஜ் கனெக்ஷன்ன்றதை பார்க்கணும். மேலே போயிட்டுருக்கு, இட்ஸ் அ பும்ரா கேட்ச், அருமையான ஒரு பும்ரா கேட்ச், சூப்பர் டேக்கன் இது. ஸோ டீம் டிஎன்சிசி ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க, பட் ஸ்ட்ரெயிட் டு த ஹேண்ட், இது சேட் மூமெண்ட், இது ஃபர்ஸ்ட் விக்கெட். இந்த கனெக்ஷன் இருந்தது பட் டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகவில்லை. விண்டு சப்போர்ட் ஸ்கொயரில் தான் இருக்குது அதிகமாக. அதே போல் ஃபர்ஸ்ட் ஆஃபில் ஸ்விட்ச்ஷீட்டில் நிறைய ரன்ஸ் எடுத்திருந்தாங்க பேட்டர்ஸ், ஆன் சைடில் அதிகமாக போகல பேட்டர்ஸ். ஸோ விண்டு சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் பவுண்ட்ரிஸ் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஓப்பன் கிரவுண்ட். ஸோ நீட் டு பிளே வித் சூப்பர் மைண்ட், அதிகமாக யோசிக்கணும். ஸோ எந்த பக்கம் பவுண்ட்ரிஸ் போகும் அப்படின்றத யோசித்து விளையாடணும். ஸோ பிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது பேட்டர்ஸ்க்கு இந்த ஸ்கோர்ஸை பண்ணுறதுக்கு. ஸோ குட் ஷாட் ஃப்ரம் சுரேஷ், காட் அ ஃபர்ஸ்ட் விக்கெட். ஸோ வெரி குவிக்கர், ஸோ வெரி குவிக்கர், அனதர் குட் ஒன். ஸோ நோ ரன் அண்ட் டூ ரன்ஸ் ஒன் விக்கெட்ஸ், எண்ட் ஆஃப் ஒன். டீம் பாலாக ஒரு நல்ல ஸ்டார்ட், இதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ஸ்கோர் இருக்குது, இதுக்கப்புறமும் பெரிய ஸ்கோர் இருக்குது. 42 பாலில் 75 ரன் கிட்ட விளையாடணும். பேட் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அம்பையர்கிட்ட ஒரு சிக்னல், அதுவும் இந்த வேகத்தில் தான் இருக்கணும். டீம்லேயே ஃபிட்டான பர்சன் நினைக்கிறேன், ரொம்ப குயிக்காக வந்து கொடுத்துட்டு போயிட்டார் 10 செகண்டில். அப்பா அப்பா எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்கயா. ஓவர் நம்பர் 2. ஸோ கோபி பிரதீப் டீம் பாலாவுக்காக. இட்ஸ் பீமர் straight to the keeper and no ball signal straight away. Since the day oda mudal free hit, the tournament oda mudal free hit account open panniranga. So free hit no ball nala
நைட்லி போல்ட் அகைன் நோ பால். ஏன் அப்படின்னா ஓவர் ஸ்டெப்பிங் நினைக்கிறேன். டூ நோ பால் இன் ஏரோ. மறுபடியும் ஒரு ஃப்ரீ ஹிட். இந்த ரெண்டு பால் வந்து பேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரன்ஸ் வந்திருக்கும், பட் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அகைன் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃப்ரீ மைண்டடாக அட்டாக் பண்ணலாம். கியரை சேஞ்ச் பண்ணுறதுக்கான பால் இது, பிகாஸ் ஒரு ஃபியர் இருக்கும் எப்போ அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த பாலில் ஃப்ரீ டு கோ. Nicely bowled. Now white signal. Three extra balls. தொடர்ந்து two no balls and white. The nicely bowled. It's a legal delivery and a free hit ball. Free ஆ கீப்பர் கிட்ட போயிடுச்சு. Swing and miss. காற்று வெளிக்கிடை. காற்றுக்கு பஞ்சமே இருக்காது இந்த கிரவுண்டில். வேர்க்கவே வேர்க்காது, நல்லா காத்தடிக்கும் கடல் காத்து. நைட்லி போல்ஸ் யார்கர் டெலிவரி. சிங்கிள்கான சான்சஸ் தான் இருக்கும். பவுண்டரிஸ் மினிமம் ஒரு 8-10 பவுண்டரிஸ் தேவை டீமுக்கு, பிகாஸ் பவுண்டரிஸில் தான் ரன்ஸ் விளையாடினாங்க டீம் பாலா ஃபர்ஸ்ட் ஆஃபில். அருண் அருண் ரீனா அண்ட் ரிமைனிங் டீம் கொஞ்சம் கொஞ்சமாக ரன்ஸ் ஆட் பண்ணாங்க. இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன். அதே போல் டிஎன்சிசியில் பேட்டர்ஸ் ஒரு 8-10 பவுண்டரிஸை விளையாடினாங்க அப்படின்னா அந்த கேமில் சர்வைவ் பண்ண முடியும். ரயல்ஸ் சான்சஸ் ரொம்ப கம்மி, பிகாஸ் நியூ பால் த பவுண்டரிஸ் அப்படின்றது ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான். பட் இருந்தாலும் விளையாடலாம் அப்படின்றத ஃபஸ்ட் ஆஃபில் பண்ணியிருக்காங்க. அதே சேம் எஃபோர்ட், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ரனுக்கு எஃபோர்ட் பண்ணோம், டார்கெட் அதுதான். Nicely bowled. நைட்லி பால் மஸ்ட் நீடெட், இதுதான் வேணும்னு கேட்டு வாங்கியிருக்காங்க. டாட் பால் அண்ட் ஓவர் சிக்னல்ஸ் பவர் பிளே எண்ட் வித் டாட் பால். டூ ஓவர்ஸ் கம்ப்ளீட்டட், எண்ட் ஆஃப் டூ, டீம் ஸ்கோர் 9 ரன்ஸ், லாஸ் ஆஃப் 1 விக்கெட். அகைன் டீம் டிஎன்சிசிக்காக ஒரு சப்போர்ட்டர். ஓவர் நம்பர் 3 ராம் கிட்ட இருந்து. நைட்லி போ, ஸோ நல்ல ஒரு bowling attack அண்ட் பேட்டிங் அட்டாக், ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக இருந்திருக்காங்க இன்றைக்கு இடையில். இதுவரைக்கும் பவுண்ட்ரிஸ் இல்லை, பவுண்ட்ரிஸ் மட்டும்தான் அந்த கேமை சேவ் பண்ணும் டீம் டிஎன்சிசிக்கு. ஸோ ஸ்விங்ஸ் இருக்குது பட் கனெக்ஷன்ஸ் இல்லை. அகைன் இஸ் அ குட் டெலிவரி ஃப்ரம் ராம். ஸோ இன்னும் 34 பால் இருக்குது, கேமை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10-15 பாஞ்சு இட்டு வேணும். 15 இட்லாம் அடிச்சுன்னா மேட்ச் முடிச்சிடலாம். நைட்லி போல் அகைன் இட்ஸ் அ குட் டெலிவரி. டீம்மேட்ஸ் யாராவது வந்து மாடை கொஞ்சம் வளர்த்தி விடுங்க. டீம்மேட்ஸ் நைட்லி போல் சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல் இல்லை. யாராவது நல்ல ஒரு மாடுபிடி வீரர் உள்ளே இறங்கி அந்த மாட்டை பொறுமையாக பேசி வெளியே எடுத்து வர்றதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆனா ஓகேண்ணா.
ஸோ போன பால் ஒரு விக்கெட், அதனால் சூர்யா உள்ளே வராரு டீம் டிஎன்சிசிக்காக. Nicely bowled. And rotate the single. So one more to go. So nicely bowled. Yorker again, good delivery. And good over for team Bala. Three overs completed. 10 run vandirukku, 2 wicket. It is slow start from team DNCC. Number 4. A white signal. Thank you for the signal. Nicely bowled and well played. மறுபடியும் ஒரு சிங்கிள். ஸோ டீம் பாலா நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பேட்டிங்கில் அண்ட் பவுலிங்கில். கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆல்ரவுண்டர்ஸ் இன்னைக்கு டேல இல்லை. த போல் ஸ்ட்ரைட் டு த ஸ்டெம்ஸ், பேங். இட்ஸ் எ விக்கெட். நல்ல ஒரு ரன்னிங், குடுகுடுன்னு ரெண்டு பேரும் ஓடி போய் எடுத்துட்டாரு. மறுபடியும் ஒரு விக்கெட். டீம் டிஎன்சிசியை காப்பாற்ற யாராவது வருவீங்களா அப்படின்னும் போது எஸ், ஒரு வீரரை உள்ளே அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். நான் காப்பாற்றுறேன் இந்தியாவை அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி ஒரு படத்தில் காப்பாற்றுவார். அது போல் யாராவது வந்து காப்பாற்றுறீங்க அப்படின்னா டீம் டிஎன்சிசி ரொம்ப சந்தோஷப்படும். பிகாஸ் தே ஆர் இன் ட்ரபிள், 100% ட்ரபிளில் இருக்காங்க கேமில். ஸோ நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்குது பேட்டர்ஸ்க்கு, இது மேட்சை முடிக்கணும் அப்படின்னா. பட் பவுலிங் சைட் அவங்களோட ஜாபை அக்யூரேட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அம்பையரோட சிக்னல் ஓவர் சிக்னலா? ஓகே, தேங்க்யூ. டீமில் ஒரு 8-9 போலர் இருக்காங்க, அதனால் வந்து எல்லாருக்கும் ஒரு ஓவர் அப்படின்ற முறையில் சுழற்சி முறையில் கொடுத்துட்ருக்காரு கேப்டன். 8 ஓவர்ஸ், 8 போலர்ஸ்.
அண்ட் இந்த நேரத்தில் வந்து ஜப்பானுக்கு ஓவர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானோட ஃபேன்ஸ்லாம் கேட்டுட்ருக்காங்க. பேட்டிங்கில் நல்லாலாம் விளையாடினார், போலிங் இப்போ ஓகே. ஓவர் நம்பர் 5 பாலா. அந்த ஸ்டெம்ப் அவருக்கு பிடிக்கல நினைக்கிறேன், தட்டி விட்டாரு விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேன் இந்த டீம் பாலா சிசியில் கிட்டத்தட்ட 9 பவுலர், சுரேஷ், அருண், ரீனா, பிரதீப், அஜய், அருண் இருக்கார், அப்புறம் பாலா, பாலாஜி அண்ணன் பாகா, அப்புறம் ஜப்பான் இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் ஒருத்தர் இருக்கார், அவரை வந்து மறைச்சே வச்சுருக்காங்க முக்கியமான செமிஃபைனலுக்கு. புலிவதரை, சாரி புலி கார்த்திக், ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர், ஸ்ரீலங்காவில் ஃபெர்னாண்டோன்னு சொல்லிட்டு ஒரு பவுலர் இருக்கார், அவர் வந்து போலிங் போடும் ஒரு சவுண்ட் கொடுத்து போடுவார், அந்த மாதிரி வந்து சவுண்ட் கொடுத்து நல்லா சூப்பராக போலிங் போடுவார் புலி. பட் ஃபுல் டைம் பேட்டராகவே மாட்டார், அவருக்கும் சான்ஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் கேம் இன் கண்ட்ரோல், நத்திங் டு சேஞ்ச் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு டிஎம் சிசி. ஸோ கேமை என்ஜாய் பண்ணுறதை தாண்டி வேறு எந்த சாய்ஸஸும் இல்லை, பிகாஸ் அவுட் ஆஃப் ஹேண்ட் த கேம் ஆல்மோஸ்ட் டீம் பாலா. ஸோ இந்த த்ரில்லரான ஓவர்ஸை என்ஜாய் பண்ணலாம், பிகாஸ் நல்ல பவுலர்ஸ் எங்கள் பவுலிங் போட்டுட்ருக்குது, ஒரு குவாலிட்டியான பவுலர்ஸ். ஸோ அவுட் ஆஃப் ஹேண்ட் இந்த கேம் அப்படின்னும் போது அவங்களோட பவுலிங் என்ஜாய் பண்ணலாம். இதே இடத்துல இந்த பவுலர் ஒரு பால் 2 ரன் இருக்கும்போது ஒரு த்ரில்லர் வெற்றி, மறக்கவே முடியாத ஒரு வெற்றி. என்ன விஷயம்னா அந்த மேட்ச்ல அருண் ரீனா ஆன் ஸ்ட்ரைக்ல இருந்தார், பாலா போலிங் போடாரு. இப்போ அருண் பின்னாடி நிற்கிறாங்க, பாலானா போலிங் போட்டுட்டு இருக்காரு. மறக்கவே முடியாத ஒரு சூப்பரான மேட்ச் அது. ஸோ அதே கிரவுண்டில் அருண் ரீனா இன்னைக்கு சம பர்ஃபார்மன்ஸ், எந்த இடத்துல விழுந்துமோ அந்த இடத்துல தான் தேடணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துலையே வந்து தேடி இன்னைக்கு சூப்பர் பர்ஃபார்மர். ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ மெமரி ஸ்பீக்ஸ் பிகாஸ் ப்ரீவியஸ் டோர்னமெண்ட் காந்திசரன் டோர்னமெண்ட், அந்த பிளேயர்ஸ் ஆன் கிரீஸில் வரும்போதே அந்த மெமரிஸ் வந்து பட்டுன்னு டொயின்னு தட்டுது, பல்ப் எரியுது. அடுத்த பவுலர் மண்டே அப்படின்ற ஒரு பவுலர், அவரோட பேர் நைட்லி பவுல். எல்லா பவுலரோட கையும் சுற்றுறாங்க, ஆல்மோஸ்ட் 8 பவுலர்ஸ், 8 வேரியேஷன்ஸ். ஓ நைட்லி டேக்கன், அஜய் அருமையான ஒரு ட்ரை, அது சக்சஸ் ஆக முடிஞ்சிருக்கு. அடுத்த பேட்டர் நைட்லி பவுல்ஸ், நல்ல ஒரு லென்ஸ். ஓ நம்பர் 8 ப்ராசஸில் இருக்கா, ஐ திங்க் ஏஜென்ட் டேக்கன். அடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க, இதோட எவ்வளோ விக்கெட் போயிருக்கு அப்படின்னா 7 விக்கெட் போயிருக்கு. அடுத்த பேட்ஸ்மேன் நியூ பேட்டர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க, ஒரு சிங்கிள் விளையாடிருக்காங்க. லாஸ்ட் ஓவர் ஆல்மோஸ்ட் டீம் டிஎன்சிசியோட
டாப் எயிட் பேட்டர்ஸ் வந்து பேட்டிங் பண்ணியிருக்காங்க, பட் ஸ்கோர்ஸ் அவ்வளோவா இல்லை. ஸோ டாட் பால் டு எண்ட் தி ஓவர், லாஸ்ட் ஓவர், ஒன் லாஸ்ட் ஓவர். இந்த ஓவரில் வந்து யார் போலிங் போட போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அஜய் தான் வந்திருக்கார். நாங்கள் வந்து புலிக்கு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நினச்சேன், பட் பாலா வந்து சேஃபாக அஜய் கிட்ட போயிட்டாங்க. அஜய் எட்டு போலர், ஒரு டீம் எட்டு போலர் வச்சு உள்ளே இறங்கியிருக்கிறாங்க. இன்னும் ரெண்டு போலர் வேறு வெளில இருக்காங்க, அருண் ரீனா அவர் கூட போலிங் போடுவார். எல்லாருமே ரொம்ப வேக வேகமாக போட்டுட்டு இருக்காங்க. அஜயோட முத பாலே ஒரு விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேன் ஒரு சிங்கிளுக்கான ஒரு வாய்ப்பு இந்த இன்னிங்ஸில், செகண்ட் இன்னிங்ஸில் இதுவரை பவுண்ட்ரிஸ் அப்படின்றது வரவே இல்லை. பவுலர் ஸ்டஃபாக பவுலிங் போட்டிருக்காங்க, நோ பவுண்ட்ரி சோஃபா. ஒயிட் சிக்னல். அடுத்த மேட்ச்க்கான அப்டேட், டீம் கேசிசி வெர்சஸ் பிசிசி. கேசிசி வந்த டாஸ், சூஸ் டு போல் ஃபர்ஸ்ட். அதனால் பிசிசி டீம்மேட்ஸ் ஹடுல்ஸ் முடிச்சுட்டு உடனே உள்ளே போகிற மாதிரி ரெடியாக இருங்க, கேசிசி டீம்மேட்ஸும் ரெடியாக இருங்க. ஸோ எந்த ஒரு டிலேவும் பண்ணோம்னா மேட்ச் முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஹடுல் போட்டு ரெடியாக இருந்தீங்கன்னா டைம் சேவ் ஆகும். நைட்லி பவுல் அகைன், ஒரு நல்ல பால், டாட் பால். இட்ஸ் டாட் பால் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸோட கடைசி பால். நம்மளோட வாய்ஸ் எந்த அளவுக்கு டல் ஆச்சோ அதே போல செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டல் தான். ஸ்விங் அண்ட் மேஸ் அண்ட் கம்ஃபர்டபுள் விக்டரி. டீம் பாலா சிசிக்கு ஒரு பெரிய மார்ஜினில் வின் பண்ணியிருக்காங்க, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.